डैडी काम कर जा है। हाँ நம்ம ஒரு மூடில் இருக்கும்போது தான் இந்த பார்வதி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடற. டேய் பாண்டி, நான் தான மைனர் பேசுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு சின்ன வேலை இருக்கு, நீங்க வா, நீ நேரில் வாட சொல்கிறேன். ஆ சரி சரி. டேய் நீ தோட்டத்து வீட்டுக்கு போயிடாத, நான் இங்கே வேளாங்கண்ணி நகரில் இருக்கேன். ஆ இங்கே வந்துரு, வாடா சொல்கிறேன், வாடா.
என்ன ஒரு நியூஸும் உருப்படியா இல்ல. வணக்கம் மைனர. வாடா பாண்டி உட்காரு உட்காரு. அப்புறம் என்ன மைனர அவசரமா வர சொல்லிருந்தீங்க? வேற என்னடா, உங்ககிட்ட ஒரு வேலை சொல்லான்னு தான். மல்லிப்பூவே மைனரு, இப்பதான் பழைய மைனர் மாதிரி இருக்கீங்க. டே பாண்டி, அந்த கொலைகேஸ் விஷயமா போலீஸ் எங்க என் மேல சந்தேகப்பட்டுருமோன்னு தான் இத்தனை நாளாக பயந்து பயந்து இருந்தேன். அந்த கொலகேஸ் விஷயமா இப்போ 2-3 மாசமாக எந்த சத்தமுமே இல்லையா? இனி போலீஸ் என் மேலே சந்தேகப்படாதுன்னு ஒரு நிம்மதி வந்துருச்சு. அதாண்டா பாண்டி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன். என்ன மைனர், நான் தான் அப்போருந்தே சொல்லிட்டுக்கிறேன்ல உங்கள் மேலே போலீஸுக்கு சந்தேகம் வராதுன்னு. நீங்கள் தான் தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது இருக்கட்டும்டா பாண்டி. அந்த பார்வதிக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காடா. நீ ஒன்று செய், அப்படியே போகிற வழியில் பார்வதி வீட்டு பக்கம் போய் மைனர் உன்னை வரச்சினார்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய். மைனரே, பழைய மைனர் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் இருடா, இந்தா இதை வச்சுக்கோ. இப்போ இவ்வளோதானா? சரி இருக்கட்டும் இருக்கட்டும். சரி வர மைனரே. இந்த ரெயின்கோட் ஆசாமி தான் குலகாரனாக இருப்பான். அவனை பிடிச்சா இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைச்சோம். ஆனால் இப்படி பொசுக்குன்னு போனதை நினச்சா கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கு சார். இப்போ இந்த கேஸில் நம்ம மறுபடியும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கிறோம் சார். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலைங்களே சார். இந்த கேஸோட ஏதாவது ஒரு நுனி கிடச்சா போதும், இதில் உள்ள சிக்கலெல்லாம் நம்ம கிளியர் பண்ணிடலாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி கொலையான பொண்ணு கொலையாகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணதாக PM ரிப்போர்ட்டில் இருக்குது. ஆமாங்க சார், இந்த கேஸில் நமக்கு கிடைச்ச தடயங்களில் ஒரு ஃபாரின் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் நான் என்கொயர் பண்ணி பார்த்ததில் அந்த பொண்ணுக்கு பாடி ஸ்ப்ரே இந்த லக்ஸரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லைன்னு சொன்னாங்க சார். அப்போ அந்த பாடி ஸ்ப்ரே கொலையான அந்த பொண்ணுகிட்ட எப்படி வந்தது நம்ம கண்டுபிடிச்சோம்னா கொலையாளியை நம்ம நெருங்கிடலாம். ஆமாங்க சார், இந்த கிராமத்தில் யாருங்க சார் ஃபாரின் ஸ்ப்ரே எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க? விசாரித்து பார்த்தா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாங்க சார். இனி நம்ம அடுத்த மூவ் இந்த கிராமத்தில் யார் அந்த பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஒற்றை வார்த்தையில் கவிதை சொன்னேன் அது பிரியா. உயிருடன் ஓவியம் உலவிட கண்டேன் அவள் பிரியா. கண்கள் பேசிடும் காதல் மொழியே என் பிரியா. என்னுள் இதயம் துடிக்கின்ற ஒலியே பிரியா பிரியா பிரியா. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. வாழ்க்கை வாணு உதித்ததை கண்டு வாழ்க்கை வாணு உதித்ததை கண்டு வசந்தம் என் வசமானது என்று. தரணி பிரியா தரணி பிரியா உதய பிரியா எனது உயிருக்கு உயிரே பிரியா.